வணக்கம் வரம் டிவி சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள், அதாவது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எப்படி வந்து நம்மளுடைய பூர்வ புண்ணிய கர்மா இந்த வாழ்க்கையில் சாதகமான பலன்கள் சாதகமற்ற பலன்களாக எப்படி உருவெடுக்கிறதுங்கிறது நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு 2024 நவம்பர் மாதம் வரக்கூடிய நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நவம்பர் 2024 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும்பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராகு கேது சனி எந்த வித மாற்றம் இல்லாமல் சனி கும்பத்திலேயே, அதாவது 9ஆம் வீட்டிலேயே இருக்கிறார். அதே சமயத்தில் குரு 12ஆம் இடத்துல இருக்கிறார். ராகு நீடித்து 10ஆம் இடத்திலும், கேது நீடித்து குருவின் பார்வையில் 4ஆம் இடத்திலும் இருக்கிறார். இத்தகைய ஒரு பலன்கள் என்ன கொடுக்குதுன்னு இப்போ கொடுத்துட்ருந்துன்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற இடம், வீடு, தாயார், அது மாதிரி வண்டி வாகனம்ங்கிற மூவபிள் அண்ட் இன்மூவபிள் அசட்டில் வந்து அதிகமான மூவ்மெண்ட் கொடுத்துட்ருந்தார், ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துட்ருந்தார். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு கேது குரு பார்வை பெற்று சில விஷயங்கள் செய்து கொண்டிருந்தது. அதே சமயத்தில் கேது திசை குரு திசை பண்ணவங்களும் நடந்துகிட்ருக்கிறவங்கள இந்த ஆக்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாக பார்க்கலாம். அதே சமயத்தில் அஸ்தம சனி வந்து 2020, 2021, 2022 முடிஞ்சு இப்போ அஸ்தம சனி தாக்கத்திலிருந்து கடந்த ஒரு 2 வருஷமாக 1.5 வருஷமாக விடுபட்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் 9ஆம் இடத்துல சனி நல்ல ஒரு பலனை தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 22 வரைக்கும் பாதிக்கப்பட்ட வாழ்க்கை 23, 24 கொஞ்சம் ஜஸ்ட் ஃபார்வர்டாக கொஞ்சம் வந்திருக்கீங்க. கொஞ்சம் அடுத்த லெவல் பொசிஷனுக்கு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு, வந்திருக்கிறீங்கிறதான் உண்மையான ஒரு விஷயம். ராகு 10ஆம் இடத்துலேருந்து சில புதிய முயற்சிகள், சில உத்வேகங்கள், ஒரு ஒரு விஷயம், நீங்கள் என்ன ப்ரொஃபஷன் இருக்கிறீங்களோ அதில் வந்து ஒரு அடுத்தடுத்து போகக்கூடிய ஒரு முனைப்பு, அதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு தான் இருக்கிறார், தவறில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா குரு 12ஆம் இடத்துல இருக்கிறது வந்து எத்தகைய ஒரு விஷயத்தை கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுப விரயங்கள், ஏதோ ஒரு விஷயத்தை விற்று வாங்கிறது, ஒரு பழைய விஷயத்தை கொடுத்து அப்கிரேட் பண்ணுறது, கடன்பட்டு ஏதோ ஒரு சுப ஒரு ஒரு விஷயத்தை செய்வது, ஒரு வீடு வாங்கிறது, ஒரு குழந்தைகளுக்கு எஜுகேஷனல் லோன் வாங்கிறது, அதே சமயத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு கோல்டு லோன் வச்சு ஒரு ஒரு விஷயத்தை செய்கிறது, அது மாதிரியெல்லாம் நிறைய கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா குரு 12ஆம் இடத்துக்கு மிதுன ராசிக்கு வந்து கொண்டிருக்கிறது. அது கடந்த 5 மாதமாக அந்த பலன்கள் நிறைய பேர் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. அது மாதிரி நீங்கள் சில சுப விரயங்களும் சுப முதலீடுகளும் அதிகமான வெளிநாடு வெளிமாநிலம் ட்ராவல் கொடுக்குதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு நீடித்து 5 மாதமாக இருக்கிறார், ஒன்றுமே 6-7 மாதம் இருப்பார், அத்தகைய ஒரு விஷயத்தான் கொடுப்பார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாத கிரகம் வந்து நவம்பர் மாதத்துக்கு என்ன ஒரு விஷயத்தை கொடுக்குறாருன்னு பார்க்கும் பொழுது, அந்த ராசி அதிபதியை 6ஆம் இடத்துலேயே நீடித்திருக்கிறார். என்னடா 6ஆம் இடமே இருக்காரேன்னு பார்க்க வேண்டாம், ஆனால் குருவின் பார்வையில் இருக்கார். ஏன்னா குரு ரிஷபத்திலிருந்து நேர்கொடியாக பார்க்குறாரு இல்லையா. ஸோ குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சில சிக்கல்கள் வரலாம். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து சனியாலையும் பார்க்கப்படுகிறார், குருவாலையும் பார்க்கப்படுகிறார் நவம்பர்லேருந்து. ஸோ கொஞ்சம் பொறுமையாக போகக்கூடிய அமைப்பு இருக்குது. டாக்குமெண்டேஷன் விஷயத்தில் சில பிரச்சனைகள் உண்டு, இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பெரிய ஒரு ஒரு தாக்கத்தை கொடுக்குற அளவுக்கு இல்லை. ஏன்னா சனி பார்வை இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், ஏதோ ஒன்று வாங்குறீங்க விற்கிறீங்கிறப்போ கொஞ்சம் பார்த்து செய்யக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ஏன்னா புதன் வந்து பிரச்சிகத்தில் வந்து வக்ர ரீதியாகவும் நேர்கதியாகவும் 1 மாதமும் நீடித்திருக்கிறார். அதில் சுக்கரனோட காம்பினேஷனும் பார்த்திங்கன்னா நவம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கு நவம்பர் 7ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா அவங்க மாறுறாங்க. ஸோ அப்படிங்கிறனால கொஞ்சம் பார்த்துருக்கிறது நல்லது. நவம்பர் 7ஆம் தேதிக்கு மேலே 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பங்குதாரர்கள், மனைவி, கணவர் ஸ்தானம் ஆகிய திருமண ஸ்தானத்துக்கு வருவது ஒரு நல்ல விஷயம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சமரசம் செய்துக்கிறது, ஒரு கான்ட்ராக்ட் போடுறது, ஒரு அசோசியேஷன் பண்ணுறது, இது மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம கண்டிப்பாக செஞ்சுக்கலாம். 7ஆம் இடத்துலேயே சுக்கரன் வர்றது பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அது நவம்பர் 7ஆம் தேதி வந்து சுக்கரன் ராஜயோகபதியாக, சுக்கரன் 7ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்ப்பது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு அசோசியேஷன் மூலமாக, ஒரு டைஅப் மூலமாக, ஒரு கான்ட்ராக்ட் மூலமாக, ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கிறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்க, வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிறவங்க, தொழில் பண்ணிகிட்ருக்கிறவங்க, எம்ப்ளாயீஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. படித்து கொண்டு இருக்கிற மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா புதன் வந்து குரு பார்வை பெறுவதனால் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனும் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட், ஒரு கான்சன்ட்ரேஷனில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தாலும் ஓரளவுக்கு மேக்கப் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. 6ஆம் இடங்கிறனால கொஞ்சம்
ஒரு மாதிரியான ஒரு 100-க்கு 90 மதிப்பெண் எடுக்கக்கூடியவங்க ஒரு 80 எடுக்க முடியுது. கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இஷ்யூஸ் வருதுன்னு இருக்கும். கொஞ்சம் நவம்பர் மாதம் மூலமும் மிதுன ராசி மாணவர்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். என்னடா இப்படி இருக்குதுமேன்ட்டு நீங்கள் நம்ம அஜிட்டேட்டடாக ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஆகக்கூடாது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் 5ஆம் இடத்தில் நீச்சமாக இருக்கிறவரும் 6ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுகிறார். ஸோ 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா எகெயின் நம்மளோட முயற்சியெல்லாம் அவ்வளோ வந்து பெரிய பலனை கொடுக்க முடியாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் நவம்பர் மாதத்தை சமாளிக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. ஸோ மாதம் முழுவதும் புதன் இருக்கிறதும் சூரியனும் சேர்ந்திருக்கிறதும் கொஞ்சம் மாதம் முழுவதுமே கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் சாதிக்க மேலுமே எடுத்தமாக கம்தினமாகிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக மிதுனராசிக்காரர்களுக்கு இல்லை. அதே சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டு அது மாதிரி விஷயத்தில் நல்ல இன்கம் வரும். ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஃப்யூச்சர்ஸ் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் நல்ல லாபங்கள் பெறுவாங்க. அதே சமயத்தில் அதிகமான கிரீடு பேராசை பெற்று போய் நம்ம மாட்டிக்கூடாது. ஏன்னா சனியின் 10ஆம் பார்வையும் இருக்குதுங்கிறத நீங்கள் உணரணும். பட் செவ்வாயின் 4ஆம் பார்வையிலேருந்து புதனும் சுக்கிரனும் மாறி இருப்பதே பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்துக்கு ஒரு நல்ல விஷயந்தான். ஒரு மன அழுத்தங்கள் இல்லாமல் ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஒரே விஷயம் வந்து பேராசைப்படக்கூடாது. அந்த ஒரு அமைப்பு மட்டும்தான் நம்ம நீங்கள் கவனமாக இருக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா குரு பார்வையில் இருக்கக்கூடிய புதன் சுக்கரன் சூரியன்லாம் வந்து நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். அது சுக்கரன் 7ஆம் இடத்துக்கு வந்து திருமண தடைகள் இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கு திருமண தடைகள் நீங்கி நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குறாருங்க. அதே சமயத்தில் காதல் செய்து கொண்டு இருப்பவர்கள் இப்போ கல்யாணம் பண்ணலாமாங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் போய் ஒரு கல்யாணம் வந்து பெற்றோர்களை சம்மதத்தோடு நடக்கக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் பரிபூர்ணமாக உண்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் சுக்கரன் வந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி பெறுவதனால் கண்டிப்பாக உண்டு. ஸோ கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது மாத கிரகம் ஆண்டு கிரகம்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவான பொசிஷனில் இருக்கிறனால ஒரே விஷயத்தில் அதிகமான ஒரு மன அழுத்தத்தையோடு செய்கிறது ஒரு அதிக பேராசையோடு செய்கிறதுங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தெளிவாகவும் கவனமாகவும் விவேகமாக செயல்படும் பொழுது இந்த நவம்பர் மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகம் அதாவது பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் வைத்து உங்களுக்கு என்ன ஜாதகம் வருகிறதோ அந்த ஜாதகத்தில் இருக்கும் கிரகத்தின் அமைப்பு பொறுத்து என்ன தசாபூர்த்திகள் நடக்கிறதோ அதை வைத்து தான் துல்லியமான பலன்கள் நாம் ஃப்யூச்சர் லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் அழகான ஒரு விஷயமாக எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைத்து கொண்டு சிறப்பாக முன்னேறலாம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.